மீனம் அமைதி, அமைதிக்கு உரியவர், பண்புக்கு உரியவர், மரியாதைக்கு உரியவர், மதிப்புக்கு உரியவர். கோபத்தையும் தாகத்தையும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவர் நீங்கள் தாங்க. தாய்மை பாசம் மிக அதிகமுங்க, தன்மானமும் சேர்ந்து வருமுங்க. தாய்மை பாசத்தோடு தன்மானமும் சேர்ந்து வரக்கூடியது நீங்கள் தாங்க. கருணையும் நீங்கள் தான், கராராக இருப்பதும் நீங்கள் தான். எதில் இருப்பீங்க கராரா? பூவாவில் தொற்றில் தான் கராராக இருப்பீங்க. துட்டில் கவராக இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப கராராக இருப்பீங்க. கூடியா அப்புறம் பார்த்துக்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய மாமேதையும் நீங்கள் தான். வெளிநாடு வாழ்க்கை நிறைய உண்டு உங்களுக்கு இந்த மாதத்தில். வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு நிறைய, ஏன்னா உங்கள் ராசிலே ராகு, உங்கள் ராசிலே ராகு, அதனால் கண்டிப்பாக உண்டு. உங்கள் ராசிக்கு 10 செவ்வாய், 10 செவ்வாய் இருக்கார், 2 குரியர் 10 இருக்கார். இதுதான் பேர், இதுதான் சிறப்பு. 2 குரியர் மேசர், உங்கள் ராசிக்கு 2 குரியர் மேச ராசிக்கு உரிய ஒரு 10 கர்மாதிபதியாக இருக்கிறார். புகழ் சனியில் இருக்கிறார். பேரும் புகழும் கொடுப்பதில் வல்லவர், தர்மத்தில் இருக்கு நல்லவர். மீனராசி சாதாரணமாக நினைக்காதீங்க. நீதி, நியாயம், தர்மம், மதிப்பு, மரியாதை, கோபம், வேகம், அன்பு, பாசம், உதவி, எக்கச்சக்கம். நண்பர்கள் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிறார். அவருக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நண்பர்கள் வச்சுருப்பார். எப்படி இருக்குது? அவருக்கு என்ன தேவையோ அதை தான் வச்சுருப்பார் நண்பர்களாக. அப்போ தான் வாழ முடியும், எதையும் அனுபவிக்க முடியும். எவ்வளோ பேர் செய்கிறாங்க அனுபவிக்க முடியல, எவ்வளோ பேர் அனுபவிக்கிறதுக்கான வயது இல்லை. அந்த தொழில் ரீதியாக அதனுடைய நற்பலனை அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் மீனராசி நேயர்களுக்கு அனைத்து வகையிலும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் மட்டுமல்ல, ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 12 உங்கள் ராசிநாதன் வந்து உங்கள் ராசிக்கு 2 இருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு 2 இருக்கும்போது தனத்தை கொடு, தனகாரனே தனத்தில் இருக்கிறார். அதுதான் அர்த்தம், தனகாரனே தனத்தில் இருக்கிறார். குடும்பாதிபதி இருக்கிறார், சுகத்தை கொடுக்கக்கூடியவர் இருக்கிறார், குடும்பத்தை உயர்த்து கோலோச்சி இருக்கக்கூடியவர் இருக்கிறார் குரு. அப்போ அப்படிப்பட்ட குருநாதர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுப்பார். இதுவரையும் தேக்கமாக இருந்தது எல்லாமே தேங்கிய நிலை மாறி நிச்சயமாக நீரோடை போல் தெளிந்து வந்துவிடும். சமயபுரத்த அம்பாள், என் தாய் 1000 கண்ணுடையால் சமயபுரத்த அம்மன், கோணி அம்மன், புன்னைநல்லூர் மாரி அம்மன், கரூர் நெரூர் சதாசிவ பிரம்மம் போதுங்கள். சதாசிவ பிரம்மம் ஒருத்தர் போதும். சதாசிவ பிரம்மம் அப்படிப்பட்ட தெய்வம். அப்படி தெய்வங்கள்லாம் வழிபாட்டு வந்தால் நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு எல்லா வகையிலையும் நல்ல பலனை கொடுக்கும். சமயபுரத்தால் கும்பிடுங்க, கோணியம்மனை கும்பிடுங்க, கோணியம்மனை கும்பிடுங்க, சமயபுரத்தால் கும்பிடுங்க, வெக்காளி அம்மனை கும்பிடுங்க. எல்லாத்துக்குமே வேண்டுதல் வைங்க, எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். எல்லா வேண்டுதலும் சிறக்கும் உங்களுக்கு. ஏன்னா 7.5 உங்களுக்கு விரையச்சனி வேறு, 7.5 விரையச்சனி இருக்கட்டுங்க. 10 வயசா படிப்பு தானே வராது, நான் பார்த்துக்கிறேன். 30 வயசா மேரேஜ் பார்த்துக்க, அவ்வளோதான். அப்போ இப்படியெல்லாம் சமாளிச்சுக்கணும், இப்படியெல்லாம் சமாளித்து போனால் தான் அதுக்கு திருப்தி இருக்கும். இந்த மாதிரி சமாளிக்கணும், அந்த திறமை இருக்கணும். தென்குடி திட்டை, குரு வழிபாடு, பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. பாடல்பட்ட ஸ்தலத்தில் தென்குடி திட்டம் மிக அபிரதமான அபூர்வமான திருத்தலம். அந்த திருத்தலம் சென்று ஒரு முறை உங்கள் ஜென்ம மேக்ஸிமம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு போங்க. உத்தரட்டாதியாக சமயபுரத்துக்கு போங்க, புரட்டாதியாக சித்திரகுப்தனை பாருங்க, ரேவதியாக திருச்செங்கூர் போங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக ஆண்மை. ஆக இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசிக்கு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம்.
மறக்காதீங்க என்று கூறி இந்த 12 ராசிக்குரிய பலன்களை நேயர் பெருமக்கள் எதுவாக இருந்தாலும் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அடியனுக்கு உண்மையை உரைத்து உங்களுடைய குறையை தீர்த்து வைக்க கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் என்று உறுதி கூன்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லையவான் நடராஜனே. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம்.